கிறிஸ்தவங்க தங்களோட மதத்தை மற்ற மத நண்பர்களுக்கு பரப்புறாங்களே, இது சரியா இல்ல தவறா? என்னன்னா, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை நம்புங்க, அவர் உங்க பாவத்தை மன்னிப்பாரு, நித்திய ஜீவனை தருவார், இப்படின்னு கிறிஸ்தவங்க தங்களோட மதத்தை மற்ற மத நண்பர்களுக்கு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அப்படியா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க காசையா புடுங்காம சூப்பரா ஹெல்த்தா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுற தேவைப்படுறவங்களுக்கு போய் சொல்லுவோம்ல, டே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, அங்க சூப்பரா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் போறதும் போகாததும் அவங்க அவங்களோட இஷ்டம். அப்படி கட்டாயப்படுத்தி நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்றது தான் தப்பு. போக சொல்றதுல தப்பே இல்லை, அதாவது சஜஸ்ட் பண்றதுல தப்பே இல்லை, கட்டாயப்படுத்துறதுல தான் தப்பு. அதே போலதான் இயேசுவை நம்பி பாருங்க, அவங்களோட பாவம் சாபம் இதெல்லாம் போய் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. கட்டாயமா நம்பணும், கட்டாயமா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது தான் தப்பு. அதே போலதாங்க நாங்க சர்ச்சுக்கு உங்களை கூப்பிடுறோம், அது தப்பு இல்லை, கண்டிப்பா வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறது தான் தப்பு. என்னன்னா, இயேசுவும் யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லைங்க. வேணும்னா வாங்க, இல்லாட்டினா உங்களோட இஷ்டம் தானு சொன்னாருங்க. ஏன்னா பைபிள்ல கூட இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வரட்டும், இல்லாட்டினா அப்படியே போயிடட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ இயேசுவை பத்தி தாங்க நாங்க சொல்றோம், ஏதோ கெட்ட விஷயத்தை பத்தி கூட உங்களுக்கு சொல்லல. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறமா தேவைன்னா பிளீஸ் அவரை நம்புங்க, இல்லாட்டினா எப்பயும் போல ஃப்ரெண்டாவே இருப்போம்.